Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எங்க வீட்டு பூஜை அறை ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போறோம். லெஃப்ட் சைடில் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் என்னோட பூஜா கேபினெட். இப்படி தான் இருந்தது. நான் எப்படி வந்து இதை வந்து அழகுபடுத்தியிருக்கேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பூஜை சாமான்லாம் எடுத்து நம்ம வந்து கழுவிடலாம். ஸோ பித்தளை பாத்திரம் தனியாக, வெள்ளி பாத்திரம் தனியாக எடுத்துட்டேன். இப்போ சாமி படங்கள்லாம் எடுத்து தொடச்சி அதை வந்து சுத்தம் பண்ணி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இப்போ பூஜை சாமான்லாம் கழுவி நான் வந்து வெயிலில் காய வச்சுட்டேன். ஏற்கனவே வெள்ளி பாத்திரம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் மேலே இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சாமி படங்கள்லாம் எடுத்து இப்போ கீழே வச்சுட்டேன். ரெண்டு அறை வந்து இப்போ காலியாயிருச்சு. என்னோடய பூஜை கேபினெட் வந்து இந்த ரெண்டு அறை மட்டும்தான். இது க்ளீன் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன், அது முறமோடு சேர்த்து வரும். இதோட விலை வந்து 100 ரூபா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சின்ன இடத்துல வந்து நம்ம அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து காஞ்சி போன பூலாம் வந்து இப்படி அழகாக எடுத்துருவோம். இல்லை துணி போட்டு நம்ம தொடச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரையாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெட் கிளாத் வச்சு தொடச்சிடலாம். இப்போ கீழேயும் நான் வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அழகாக கலெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு துணி போட்டு நம்ம வந்து தொடச்சி எடுத்துடலாம். லைட்டாக வைப் பண்ணினா போதும். எப்போவுமே பூஜை அறை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. நம்ம யூஸ்வலாக கிச்சனில் யூஸ் பண்ணாமல் தனியாக ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டா நல்லாயிருக்கும். இப்போ என்னோடய கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஷெல்ஃப் இருக்குது. கீழே இந்த மாதிரி ஒரு புல்லிங் ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். நம்ம சாமிக்கு படையல் போடுறோம் இல்லைன்னா அதை பிரசாதம் வைக்கிறோம்னா இது இழுத்துட்டு வச்சுட்டோம்னா நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ரோல் வாங்கிக்கிட்டேன். இது வந்து ஒரு ஸ்டிக்கர் தான், வால்பேப்பராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து சில்வர் இல்லைனா கோல்டன் கலர், ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது. கோல்டன்லேயே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நான் வந்து உள்ளே வந்து ரெண்டு பகுதியாக நான் வந்து ஒட்டிட்டேன், மேலேயும் கீழேயும் ஒட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், என்னோடய கபோர்ட் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டு இடத்துலையும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே நான் புல்லிங் ஷெல்ஃப் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ட்ராலையும் வந்து நான் ஒட்டிட்டேன். ஒரு கண்டினியூஷன் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி மேலே கீழே கீழே ட்ரா இந்த மாதிரி 3 இடத்துலையும் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம பூஜை அறையை பார்க்கும் போது ரொம்பவே அழகாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ மேலே முடிஞ்சிருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்கும். ஸோ ஒரு ட்ரால வந்து இந்த மாதிரி ஒரு கபோர்ட் லைனர் வந்து நான் உள்ளே வச்சுக்கிட்டேன். நம்ம பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நம்ம இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஒரு ட்ரே வச்சுக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்கு தேவையான மஞ்சள், குங்குமம், கற்பூரம், அதுக்கப்புறம் திரி, இந்த மாதிரிலாம் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் இங்கே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம சும்மா சாதாரண பாக்ஸில் வச்சா சீக்கிரமாக உடஞ்சிருது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நாமக்கட்டி, நான் வந்து என்ன உள்ளே வச்சுருக்கேன்னு மேலே எழுதி வச்சுட்டா நமக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். நாமக்கட்டி இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து திரி வச்சுருக்கேன். அந்த திரி பாக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விபூதி வச்சுருக்கேன். இந்த திரி வந்து நான் வந்து எண்ணெயில் டிப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம டெய்லி விளக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸில் பஞ்சு திரி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பிராணி தீப்பாட்டி வச்சுருக்கேன். கற்பூரம் இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதுவும் வந்து ஒரு சாம்பிராணி டைப் தான். அப்புறம் இந்த சைடில் வந்து கொஞ்சம் சாமி புக்ஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை விளக்கெல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கேன், உடையாமல் இருக்கும், அதனால் இங்கே வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ். இது வந்து நம்ம சாமி கபோர்டில் வந்து ஒட்டலாம் அப்படின்னு இது வாங்கினேன். இது வந்து மீட்டர் கணக்கில் கூட இருக்குது, நம்ம கடையிலையும் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி வந்து சீரியல் லைட் அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். ஸோ அதை விட இது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு அழகாக இருந்தது. இப்போ நான் அந்த பூஜா கேபினெட்டில் வந்து ஒட்டிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா பிரைட்டாக இருக்கும் நம்ம பூஜை அறை. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜா கேபினெட் முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படின்னு இந்த மாதிரி 3D மிரர் ஸ்டிக்கர்ஸ் வந்து வாங்கினேன். இப்போ இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி வெளியில் ஒட்டிட்டா நம்ம பார்க்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த டார்க் ப்ரௌன் அந்த கோல்டன் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம உள்ளேயும் கோல்டன் பேப்பர் ஒட்டியிருக்கோம். ஸோ வெளியிலும் இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா நம்மளோட பூஜை அறை பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ லைட்ஸ் போட்டாச்சு, ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியாச்சு. இப்போ லைட் போட்டால் நம்ம பூஜை அறை இப்படி தான் இருக்கும். இப்போ பகலில் எப்படி இருக்கும் அண்ட் நம்ம எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பூஜை அறையோட வெளிப்பகுதி. நம்ம டார்க் ப்ரௌன் கலர் பூஜா கேபினெட்டுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஸ்டிக்கர்ஸ் இல்லைனா கோல்டன் வால்பேப்பர்லாம் ஒட்டும் போது நம்ம பார்க்க நம்ம பூஜை அறை ரொம்பவே அழகாக தெய்வீக கலையோடு இருக்கும். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
பூஜை அறையில் மேலே பார்த்தீங்கன்னா 5 சாமி இருக்க மாதிரி ஒரு படம் மாட்டியிருப்பேன். அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாலை வந்து நான் மாட்டியிருப்பேன். அப்புறம் டெய்லி பூஜைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பூ வந்து மாற்றி மாற்றி போடுவேன். அதுக்கு கீழே 2 சாமி படம் வச்சுருக்கேன். மேலே இந்த மாதிரி 5 படம் இருக்க மாதிரி வச்சுருது ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ வீடு கிரக பிரவேசம் அப்போது இதை வாங்கினது. அந்த படம் வந்து நான் அப்படியே மாட்டி வச்சுருக்கேன். இந்த படத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 சாமி படம் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பெருமாள், இன்னொன்று வந்து கிருஷ்ணர். ஸோ இந்த பெருமாள் திருப்பதி போகும்போது அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தோம், அங்கே கொடுத்த அந்த சாமி படம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இந்த படம் வந்து ஒரு கிஃப்ட் வந்தது. அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஆளிலே விநாயகர் ஒன்று மாட்டியிருப்பேன். இந்த விநாயகர் ரொம்பவே அழகாக இருக்கும். இதை வந்து ஷோ பீஸ் தான். ஆனால் நான் வந்து இந்த பூஜா கேபினெட்டில் கமாண்ட் ஹூக் ஒன்று மாட்டி அதில் வச்சுருக்கேன். கீழே இந்த மாதிரி சாமி படங்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன். நடுவில் ஒரு முக்காலி போட்டு அன்னபூர்ணி வந்து இங்கே அமர்த்தி வச்சுருக்கேன். அரிசி போட்டு அதுக்கு மேலே வந்து அன்னபூர்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம அன்னபூர்ணியை வச்சுக்கலாம். இது வந்து படி வச்சு கூட நம்ம அன்னபூர்ணி வைப்பாங்க. நான் வந்து ஒரு தட்டில் அரிசி போட்டு தான் வச்சுருக்கேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள், அதுக்கப்புறம் ராதா கிருஷ்ணா, ஒரு விநாயகர் வச்சுருக்கேன். இந்த சைடில் லக்ஷ்மி, அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து சரஸ்வதி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா முருகர், அதுக்கப்புறம் அது வந்து மீனாட்சி அம்மன். ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது ஞாபகார்த்தமாக சாமி படங்கள் வந்து வாங்கிட்டு வருவேன். அதெல்லாம் அந்த சைடில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன படங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ராதாகிருஷ்ணா, அதுக்கப்புறம் காலஹஸ்தி போனப்போ சிலை வாங்கினேன், அதை அங்கே வச்சுருக்கேன். இங்கே இவ்வளோ தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 படம் வச்சுருப்பேன். விநாயகர், அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன், அதுக்கும் பக்கத்தில் காலஹஸ்தீஸ்வர சாமி, அங்கே காலஹஸ்தி போனப்போ வாங்கினது அம்பாலோடு இருக்கக்கூடிய படம். அப்புறம் இது வந்து வெங்கடாச்சலபதி. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து சமயபுரம் அம்மன், அந்த சாமி படம் வந்து இங்கே வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த சைடில். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோமாதா வச்சுருக்கேன். நம்ம சாமி அறையில் வந்து கோமாதா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு கோமாதா வச்சுருக்கேன். நம்ம பித்தளையில் கூட வாங்கி வைக்கலாம் கோமாதா, இல்லைன்னா இந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சாமி அறையில் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு வைக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறம் மஞ்சள் குங்குமம், அதுவும் வந்து நம்ம பூஜை அறையெல்லாம் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துளசி மாடம் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கு பக்கத்தில் டெய்லி ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கு இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பவுலில் நமக்கு என்ன முடியுமோ திராட்சை இல்லைன்னா வந்து கட்கண்டு இந்த மாதிரி டெய்லி வந்து நெய்வேத்தியம் வச்சுருவேன். அப்புறம் குங்குமம், இது வந்து விபூதி, இவ்வளோதான் இங்கே வச்சுருக்கேன். என்ன பிரசாதம் நான் அன்றைக்கி செய்கிறனோ நெய்வேத்தியமாக அங்கே வைப்பேன். இது வந்து இந்த சைடில் 2 விளக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்க. அது வந்து பூஜை அறையில் இந்த மாதிரி 2 பக்கம் மாட்டி வச்சுருக்கேன். இந்த எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் போட்டோடனே பூஜை அறை பார்க்க ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் சீரியல் லைட்ஸ் தான் போட்டிருந்தேன், அது உங்களுக்கு அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ரிப் லைட் போட்டோடனே நம்மளோட பூஜை அறை ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஒரு வெள்ளி டம்ளரில் சாமிக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நம்ம டெய்லியுமே மாற்றிடணும். எல்லா சாமி படங்களுக்கும் சரி சாமி சிலைக்கும் சரி நான் வந்து முத்து மாலை மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து ரெடிமேடாக எல்லா சைஸ் வாரியாக நம்ம வந்து கடைகளில் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி வாங்கி போடும்போது சாமி படங்களும் சரி சிலையும் சரி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு கீழே அறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடுவில் ஒரு விளக்கு வச்சுருக்கேன். இது வந்து முருகன் வள்ளி தெய்வானியோட ஒரு விளக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு துளசி மாடம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடில் ஒரு கலசம் வச்சுருக்கேன், இவ்வளோதான் இங்கே. அப்புறம் குபேரர் வச்சுருக்கேன். குபேரருக்கு பக்கத்தில் 2 விளக்கு வச்சுருக்கேன். ஒன்று வந்து அஷ்டலட்சுமி குபேர விளக்கு, இன்னொன்று வந்து சாதாரணமாக குபேர விளக்கு. இது நம்ம குபேர பூஜை ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலும் வைக்கலாம், இல்லைன்னா தனியாக இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்ம பூஜை அறையில் குபேர வைக்கிறது ரொம்பவே நல்லது. அஷ்டலட்சுமி விளக்கில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி விளக்கேற்றி வச்சோம் அப்படின்னா செல்வம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம முன்னாடி விநாயகர்கிட்ட தான் இந்த விளக்கு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் குபேரர் வாங்கினதுக்கப்புறம் குபேரர் பக்கத்தில் இந்த 2 விளக்கையும் வச்சுக்கிட்டேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விளக்கெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தது அப்புறம் நானும் ஆசைப்பட்டு வாங்கினதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயும் ஒரு விளக்கு தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி ஏற்றுற ஸ்டாண்டு, ஒரு சின்ன தவளை வச்சுருக்கேன். இங்கே இந்த உருளியில் ஒரு பிளாஸ்டிக் பூ வச்சுருக்கேன், எப்போவுமே அதை அழகுக்காக வச்சுருப்பேன். அப்புறம் மணி, இந்த 2 குத்து விளக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவாது அக்கேஷனலாக தான் ஏற்றுவேன். அப்புறம் மஞ்சள் குங்குமம் வெத்தலை இருக்க மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒன்று வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி நம்ம பூஜை அறை எப்போவுமே மனமாக இருக்கணும், நமக்கு தெய்வீக கலை வரணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இதில் என்ன சோம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கோயிலோட வாசனை வந்து நம்ம பூஜை அறையிலையும் இருக்குது. நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் நான் வந்து கீழே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் சாமி கும்பிட்றோன்னா இந்த மாதிரி உருளியில் வந்து நான் பூ சேஞ்ச் பண்ணி ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு பூ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நான் இங்கே வச்சுக்குவேன். அதுக்கு பக்கத்தில் ஊதுபத்தி, அதுக்கப்புறம் சாம்பிராணி ஏற்றக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. இது வந்து உட்டில், இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டாண்டு நம்ம அது வந்து வெளியில் செதறாமல் அழகாக அந்த சைடில் விழுந்துடும்.
அது பக்கத்தில் ரெண்டு கேண்டில் ஏற்றின மாதிரி லேந்தன் வச்சுருக்கேன். இது வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கற்பூரம் காட்டுவோம் இல்லைங்களா, அது வந்து இங்கே வச்சுருக்கேன். இவ்வளோதான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இதை நான் வந்து விளக்கேற்றி முடிச்சுட்டு நான் உள்ளே எடுத்து வச்சுருவேன். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப எப்போ நம்ம சாமி கும்பிட்றோமோ அந்த மாதிரி வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கேபினெட்டில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாவிலை தோரணம் வந்து சின்னதாக மாட்டியிருக்கேன். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் வால் பேப்பர் வந்து ஒட்டியிருக்கேன். எனக்கு விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நிறையா விநாயகராக வச்சுருப்பேன் வீட்டில். இந்த ஸ்வஸ்திக் பார்த்தீங்கன்னா நான் உள்ள டோரில் வந்து ஒட்டியிருக்கேன், பூஜா ரூம் டோரில் வந்து ஒட்டியிருக்கேன். அப்புறம் பூஜா கேபினெட்டுக்கு முன்னாடி வந்து கோல ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். பசங்க கோலம் போட்டால் அழிச்சு விட்டுருவாங்க, பூஜா ரூம்னு தனியாக இல்லை, அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டேன். பூஜா கேபினெட்டுக்கு மேலேயே ஆயில் வந்து பாட்டில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் தீப்பட்டி வந்து சைடில் வச்சுருப்பேன். ஸோ எடுக்க ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க என்னோடய பூஜா கேபினெட் ஆர்கனைசேஷன். ஒரு சின்ன இடத்துல வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாங்க தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்பவே பூஸ்டிங்காக இருக்கும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.